வித்வான் லக்ஷ்மணன் என்கின்ற லக்ஷ்மி நாராயணன் அவர்களின் இசைப்பயணம். 1937 ஆண்டு டிசம்பர் மாதம் 16 நாள் டி.ஆர். முத்துகிருஷ்ண நாயுடு ராஜாமணியம்மாள் அவர்களுக்கு 6 குழந்தைகளில் 5வது குழந்தையாக தஞ்சை அப்ரஹாம் பண்டிதர் தெரு பூங்கொல்லையில் பிறந்தார் திரு லக்ஷ்மி நாராயணன். இவருடைய தந்தையார் மிக சிறந்த மிருதங்க வித்வார். அவர் வழியிலேயே இவரும் 3 வயதிலிருந்தே மிருதங்கம் வாசிக்க தொடங்கினார். கஞ்சிராவும் வாசிப்பார். இவருடைய முதல் குருநாதர் இவருடைய தந்தையே ஆவார். 2வது குருநாதர் திரு வைத்தியநாத ஐயர் அவர்கள். இவர் குழந்தை பருவமாக இருக்கின்ற பொழுது இவர் வீட்டுக்கு வந்தே பாடும் வழக்கத்தை கொண்டிருந்தார் ஒரு பாகவதர். அப்படி ஒரு நாள் அவர் பாடிக்கொண்டிருந்த பொழுது லக்ஷ்மணன் அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தார். பாகவதர் பாடத் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே தூக்கத்திலிருந்து எழுந்து வித்வான் லக்ஷ்மணன் அவர்கள் மிருதங்கத்தை வாசிக்க தொடங்கிவிட்டார். பாடல் முடிந்ததும் வாசிப்பை நிறுத்திவிட்டு மறுபடியும் தூங்கிவிட்டார். இந்த செயல் அவருடைய இரத்தத்திலேயே இசை கலந்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக அமைந்தது. விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பதற்கு இணங்கு தன் குழந்தை பருவத்திலேயே இசையில் ஆர்வம் மிகுந்தவராக இருந்தார் திரு லக்ஷ்மணன் அவர்கள். தஞ்சை சீனிவாசபுரம் லக்ஷ்மி நாராயணா தொடக்கப் பள்ளியில் 5/12/1958 தனது கல்விப்பணியான ஆசிரியர் பணியை தொடங்கினார். 31/12/1995 வரை ஆசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றார். அதாவது 37 ஆண்டுகள் 27 நாட்கள் ஆசிரியர் பணியை மேற்கொண்டார். பிரபல திரையுலக பாடகி கே.பி. சுந்தராம்பாள், இசை சித்தர் சி.எஸ். ஜெயராமன், குரு ராமலிங்கம், ஞானமணி, மழையூர் சதாசிவம், டாக்டர் ராஜமாணிக்கம், வள்ளலார், தஞ்சையில் பவளக்குடி கணேச ஐயர், ஹரிகதை ராமமூர்த்தி பாகவதர், ஹரிகதை பிரேமா, அருணா சுப்பிரமணியம், மைதிலிக்கண்ணன் போன்ற மிகப்பெரும் ஜாம்பவான்களுக்கெல்லாம் மிருதங்கம் வாசித்த பெருமைக்குரியவர் நம் அன்பிற்குரிய லக்ஷ்மணன் அவர்கள். மதுரையில் உலகத்தமிழ் மாநாட்டில் சி.எஸ். ஜெயராமன் அவர்களுக்கு மிருதங்கம் வாசித்தவர். அகில இந்திய வானொலி நிலையம் தொலைக்காட்சி திருவையாறு இசைக்கல்லூரியில் கெஸ்ட் லெக்சரராகவும் லக்ஷ்மி நாராயண தொடக்கப் பள்ளியின் செயலாளராகவும் செயல்பட்டு வந்தார். திருவையாறு தியாகராஜ ஆராதனை விழா, தீர்த்த நாராயண விழா, நாரதகான சபா, வடலூர் ராமலிங்காடிகளார் தைப்பூச விழா, மேலும் திருவேங்கடமுடையான் சபையிலும் ஆண்டுதோறும் வாசித்து வந்தவர். இவர் நாக்பூர் மற்றும் மலேசியாவிற்கு மழையூர் திரு சதாசிவம் அவர்கள் மூலம் 2 முறை சென்று வந்துள்ளார். தமிழிசையில் ஆராய்ச்சி செய்த திரு தனபாண்டியன் அவர்களுடன் மூணார், கேரளா மாநிலத்திற்கும் பலமுறை சென்று மிருதங்கம் வாசித்து வந்துள்ளார். திரு லக்ஷ்மணன் அவர்களுடைய முதல் மனைவியின் பெயர் திருமதி சாந்தாபாய். ஆசிரியராக இவர் பணிபுரிந்தார். இவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் இறந்துவிட்டார். இவர்களுக்கு 2 மகள்கள். முதல் மகள் செல்வியல் விஜயலட்சுமி எம்எல்ஐஎஸ் பிஹெச்டி முடித்திருக்கிறார். 2வது மகள் எல் வக்சலா எம்ஏ பிஎட் முடித்து பஞ்சாயத்து அலுவலகத்தில் பில் கலெக்டராக பணிபுரிந்து வருகிறார். திருமணமானவர். மருமகன் வி. ரவீந்திரன் ரயில்வே துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். பேரன் ஆர். ஹரிகிருஷ்ணன் சாஃப்ட்வேர் துறையில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். திருமணமாகிவிட்டது. 2வது மனைவி எல். சித்ரா இவர்களுக்கு 1 மகன். அவர் பெயர் திரு எல். முத்துகிருஷ்ணன். அருள்நெறி உயர்நிலைப் பள்ளியில் கணித பட்டதாரி ஆசிரியராக உள்ளார். மருமகள் எம். கவிதா இடைநிலை ஆசிரியராக தும்பத்திக்கோட்டையில் பணிபுரிந்து வருகிறார். பேரக்குழந்தைகள் மாஸ்டர் என். ஜீவப்பிரியன், பேபி எம். கேஸ்ருதிகா. இவருடைய உடன்பிறப்புகள் ருக்மணி அம்மாள் சகோதரி, ராமானுஜம் சகோதரர், அம்சவல்லி சகோதரி. இவருடைய சிஷ்ய பிள்ளைகள் கிருபானந்த வாரியாருக்கு மிருதங்கம் வாசித்த திரு ராஜேந்திரன், சென்னை இசைக்கல்லூரி பேராசிரியர் திரு விஜயராகவன், கலைமாமணி ராமமூர்த்தி பாகவதரின் புதல்வன் செல்வன் கேசவபெருமாள் டெல்லியில் கலை நிகழ்ச்சி நடத்தி வருகின்றார். திருப்புந்துருத்தி வெங்கடேசன் புதல்வர் வி. விஸ்வநாதன் ரயில்வே துறையில் பணியாற்றி வருகின்றார். திரு ஆர். சங்கரன் மிருதங்க கலைஞர், போக்குவரத்து துறையில் பணியாற்றி வருகின்றார். மற்றும் பிரவீன்குமார் சிஏ. இப்படி பல சிஷ்ய பிள்ளைகள் இவரின் மூலமாக வித்வான்களாகவும் மிகப்பெரிய அளவில் சாதனைகளும் வெற்றிகளும் பெற்றிருக்கின்றார்கள். இவருடைய நண்பர்கள்
மிருதங்க கலைஞர், திரு ஹரிக்குமார், திரு சேலம் சீனிவாசன், ராமமூர்த்தி, திரு சக்தி அவர்கள். இவருடன் பயிற்சி பெற்ற கலைஞர்கள் என்று சொல்லும் விதத்தில் உமையாள்புரம் திரு சிவராமகிருஷ்ணன், திரு மூர்த்தி ஐயர் அவர்களை குறிப்பிடலாம். இவருடன் பயிற்சி பெற்ற வயலின் வித்வான்கள் திரு கோவிந்தராஜ், திரு நடராஜன், திரு ஜானகிராமன், திரு ராஜ் மற்றும் திருவள்ளூர் பார்த்தசாரதி அவர்களை குறிப்பிடலாம். தோன்றின் புகழோடு தோன்றுக அகதிலார் தோன்றலின் தோன்றாமை நின்று என்று கூறுவான் வள்ளுவன். அந்த வார்த்தை கிணங்க வாழ்வாங்கு வாழ்ந்து 24/2018 விண்ணுலகம் சென்றார் திரு லக்ஷ்மணன் என்கின்ற லக்ஷ்மி நாராயணன் அவர்கள். அன்னாரின் இசைப்பயணத்தை வணங்கி போற்றுவோம். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே, தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, என் உயிரணுவில் வரமுன் உயிரல்லவா, மண்ணில் வந்த நானும் நகலல்லவா, காயங்கள் கண்ட பின்பே உன்னை கண்டே